நான் இங்கே வர்றது கூட தடுக்கப்பட்டது முயற்சி பல முயற்சி பண்ணாங்க இங்கே வர்றத தடுப்பதற்கு பல முயற்சிகள் பல தடகளை தாண்டி தான் இங்கே வந்திருக்கிறேன் அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னு காமிக்கிற வீடியோவை கூட காமிக்க விடாமல் என்னை பல வகையில் தடுத்து பார்த்தாங்க இந்த தர்ம யுத்தம் வீரர் ஓ பன்னீர்செல்வமோ இப்போ முதலமைச்சராக இருக்க எடப்பாடி பன்னீர்செல்வத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அம்மா ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தாங்க எல்லாமே தெரியும் நேற்று கூட ஒரு துண்டு பிரசுரம் அம்மாவை பற்றி கொச்சையா அப்புறம் அவங்களுக்கு குழந்த இருக்கிறதா பன்னீர்செல்வத்தினுடைய தூண்டுதல் பேரில் பல பேர் ரெண்டு குழந்த இருக்குது ஒரு குழந்தைன்னு பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மிகப்பெரிய தலைவனுடைய மிகப்பெரிய தலைவர் அவங்க மறைஞ்ச உடனே புகழோடு இருக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் அந்த அந்த மிகப்பெரிய தலைவர் உயரத்தை எட்டிய தலைவருடைய அவங்க மறைந்ததுக்கு அப்புறம் எதிரில் நிற்கக்கூட தயக்கப்பட்ட இந்த இந்த கூஜாக்கள் இந்த எடுபிடிகள் அவருடைய மரணத்தை குறித்து பல சந்தேகங்களை எழுப்பதும் அதை நிறுத்தி விடுவார்கள் என்று பார்த்தால் தொடர்ந்து ச அதையே செய்து கொண்டு இருந்தார்கள் வேறு வழி இல்லாமல் அம்மா வந்து எனக்கும் வேண்டப்பட்டவங்க தான் சின்னம்மா எனக்கும் வேண்டப்பட்டவங்க தான் எனக்கே இந்த வீடியோ கையில் இருக்குது நான் ஹாஸ்பிட்டல் உள்ளே ஒரு நாள் கூட அப்போலோ உள்ளே போனதே கிடையாது அப்போலோ வெளியில் நின்றுட்டு வந்துடுவேன் இவங்க உள்ளே நின்று டிஸ்கஸ் பண்ணது உள்ளே வந்து சில அமைச்சர்கள் ஓ செல்வோம் எடப்பாடி இந்த ஆர்பி உதயகுமார் ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் இந்த ஜெயக்குமார் இந்த போல மினிஸ்டர் அடுத்த ட்ரீட்மெண்ட் எங்கே கிட்டோம் போலான் அம்மா அம்மா அண்ணா பேசினவங்க தான் உள்ளோம் அந்த வீடியோவும் இருக்குது அதையும் வெளியிடுவோம் அவசியம் ஏற்படும் போது இது போன்ற பல ஆதாரங்களை வைத்து கொண்டு தான் இருக்கிறோம் இதை வெளியிடுவோம் அடுத்தது வெளியிடுவோம் இப்போ ஏன் வெளியிடுவோம்னு சொல்கிறேன்னா இந்த வீடியோ நான் வரத்துக்கு முன்னே வெளியில் ஒரு இடத்துக்கு இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு ஏன்னா உள்ளே போக முடியலன்னா நீங்கள் வெளியிட்ருங்கன்னு நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு தான் வந்தேன் அதனால் வெளியிடுவோம்ன்றது அதுக்கு பொருந்தும் இது திருப்பி என்னை தடுக்க பார்க்குறாங்க எல்லா வகையிலும் தடுக்க பார்க்குறாங்க அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னு நான் சொல்கிறதையே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எல்லாமே ஒரு மிகப்பெரிய தலைவரை இறந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வருகிறார்கள் இதை எதிர்கட்சிகள் செய்தால் அது வேறு விஷயம் அவங்களுக்கு எதுனா அரசா அரசியல் ஆதாயம் இருக்கும் செய்கிறது மொத்தம் அம்மாவால் தங்கள் குடும்பம் வாழ வைக்கப்பட்ட இந்த நன்றி கெட்ட இந்த அரசாங்கம் அரசாங்கம் நான் சொன்னேன்னா எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன் முப்பத்தி மூணு பேர் இருந்தாங்கன்னா முப்பத்தி நாலு பேர் இருந்தாங்கன்னா எல்லோரையுமே இப்படிப்பட்ட இது போன்ற வேறு ஆதாரங்களும் அம்மாவை பற்றி இருக்குது ரொம்ப இதை மாதிரி அம்மாவை பற்றி கொச்சப்படுத்த யார் முயற்சித்தாலும் இனிமேல் சும்மா இருக்க மாட்டோம் நடவடிக்கையும் எடுப்போம் உங்களை விட மாட்டோம் காலந்தான் இவர்களை பதில் சொல்லும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் இன்று அம்மாவுடைய அம்மாவுடைய உண்மைத்தன்மை வெளியிடப்பட்டிருக்கிறது ஹாஸ்பிட்டலில் அம்மா டிவி பார்த்துன்னு ஜூஸ் சாப்பிட்னு இருக்காங்க தேர்தல்னா போன ஆர்கர் தேர்தலில் நான் தானே சீஃப் சீஃப் எல்லாமே பார்த்தேன் அதனால் அதுக்கு தேர்தல் இதுக்கு சம்மந்தம் டெய்லி வந்து அம்மாவை கொச்சப்படுத்துகிறாங்க வரும் புருங்க நான் வரும் சார் நிறைய வரும் இல்லை டாக்டர்ஸ் இல்லை 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 டாக்டர்ஸ் விஷயத்தில் நான் தலையிட விரும்பல அப்போலோ ஹாஸ்பிட்டலை பற்றி எதுவும் நான் சொல்ல விரும்பலை அவங்க உடம்பு சரியில்லைன்னும் போது அட்மிட் பண்ண தான் செய்யப்படுவாங்க அது வேற விஷயம் அதுக்கப்புறம் நல்லா இருந்தாங்கன்றது தான் நான் இப்போ காமிக்கிற வீடியோ தர்மயுத்தம் நடத்துறவர் தெரியுமே எல்லாமே நல்லா இருந்தாங்கன்னு வா நான் பொறுத்து பார்த்தோம் சார் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு இல்லை எல்லையை தாண்டி போயின்னு இருக்காங்களே டெய்லி சார் எங்களுக்கு வந்து அம்மா வந்து இந்த கோலத்தில் காமிக்கிறதுக்கு பிடிக்கல சார் வேறு வழி இல்லை வேற வழி இல்லை வயிற்று அரிசலோடு கனத்த இதோட தான் சொல்கிறோம் இதை அவங்க இதை பற்றாதான் எங்கள் அம்மா இல்லை எங்களை அப்படி பார்த்துக்குனாங்க தமிழ்நாட்டு மக்களையும் அப்படி பார்த்துக்கனாங்க அதெல்லாம் சார் சர்ச்சையை கலப்பந்தே இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சவர்தான் மாறுவார்னு பார்த்தோம் டெய்லி மாறு நேற்று கூட பிட் நோட்டீஸ் அடிக்கிறாங்க போஸ்டர் அடிக்கிறாங்க வாக்குப்பதிவு தமிழ்நாடு பூரா நடக்கலை அது எங்கேயோ ஒரு மூலையில் நடக்குது அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது வாக்குப்பதிவு வச்சுன்னு பண்ணோன்னா சொ அந்த குறுகிய என்னென்னா எங்களுக்கு இருந்துதுன்னு வச்சுங்க அதை போன தேர்தலில் விட்டுருப்போம் எது பிரகானந்தமா சார் சார் அரசியல் பற்றி நான் தேர்தலை பற்றி பேசுனா பதில் சொல்ல மாட்டேன் நான் தேர்தலுக்காக இது உள்ள திருப்பி கொச்சைப்படுத்துறீங்க நீங்களும் ஊடகம் கொஞ்சம் புரிஞ்சுங்க எங்கே எங்கள் எங்கள் பிரச்சனை நீங்கள் புரிஞ்சுங்க

கர்நாடகா அமிச்சு அங்கே இருக்கிற ஃபாரன்சிக்கில் டெஸ்ட் பண்ணோம் இங்கே தமிழ்நாடு ஃபாரன்சிக் மேலே நம்பிக்கை நம்பிக்கையில் இந்த அரசு அங்கே இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் எங்களுக்கு அவசியம் அவசியம் இல்லை எங்களுக்கு தேவைன்னா சொல்லுவோம் அவங்க இது வரைக்கும் சொல்கிறாங்களான்னு பார்த்தேன் யாரை சொல்கிற மாதிரியே தெரியலையே ஓப்பன் சொல்லுவோம் ஆஜராகணுமா அவனை அவன் சீஃப் என்ன தெரில முதல்ல அவரை தானே கூப்பிட்டுருக்கணும் அவர் போய் சொல்லிருக்கணும்ல வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் இல்லை இப்போ இருக்க முதலமைச்சர்னா போய் பார்த்துருக்கணும் அதை யாரும் வெயிட் பார்ப்பாங்கன்னு பார்த்தா யாரும் பார்க்குற மாதிரி தெரியல விசாரணை கமிஷன் அதெல்லாம் வேணாம் தடுத்தாங்க தடுத்தவங்களுக்கு தெரியும் என்ன தடுத்தாங்க சத்தியமாக தெரியும் திண்டுக்கல் பூட்டு வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை கேபினெட்லாம் போட்டுக்காங்க இல்லை அவங்களுக்கு தெரியும் ஒரு ஏழு எட்டு பத்து பேர் தெரியும் அவங்க பார்த்தாங்க மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி